அவங்க அப்பன் வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பன் வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா, கேட்க முடியுமா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்கறோம். இந்த அப்பன் வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லைங்க. அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா? பேசுற பாஷை மொழி, அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர், அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன், அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுக்கிட்டு சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம், இன்னொரு உதாரணம் பார்க்குறோம். மக்கள் அங்கே மழையில் அவஸ்தப்பட்டு இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப்னு அட்வான்ஸாக பணத்தை 12ஆம் தேதி டிசம்பருக்குள்ளே 900 ரூபா கொடுத்து 900 கோடி கொடுத்துருக்கோம். அது ஏன் அப்பன் சொத்துனோ உங்கள் அப்பன் சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன், எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். தயவு பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள், அந்த அம்மா இப்படி பேசினாங்க, நம்ம எல்லாரும் கூட யோசித்து பேசணுங்க. கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதல்லே கொடுத்துட்டாங்க. இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோ பண்ணுவாங்க. உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க, அதனால் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். தொடர்ந்து வரக்கூடிய ஒரு அரசியல்வாதி, இன்னும் அவர் போக வேண்டிய தூரம் அதிகம். இந்த நேரத்தில் அவருடைய தாத்தா ஒரு பெரிய தமிழறிஞர், ஆனால் இவருடைய வார்த்தைகள்ல ஒரு நாகரீகம் வேண்டும். என்ன நாகரீகமா பேசிட்டேன், என்ன வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா திருத்திக்கிறேன். அப்பன் வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்கறதே அப்படிங்கிறது அப்பன்ங்கிறது கெட்ட வார்த்தையா இல்ல கேட்டு தெரியாம கேக்குறேன். இல்ல நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் திருப்பி மாத்திக்கிட்டேன். மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா, வணக்கத்துக்குரிய அப்பா, மாண்புமிகு அப்பா, எப்படி வேணா சொல்ல, ஏதாவது கெட்ட வார்த்தை பயன்படுத்தினா? இல்ல நான் சொல்றது நான் உங்ககிட்ட கேட்கறேன், ஏதாவது கெட்ட வார்த்தை சொன்னேன்னா மரியாதைக்குரிய நிதியமைச்சர்கிட்ட மீண்டும் மரியாதையா நான் கேட்கறது. நான் இந்த ஒரு எனக்கோ என்னுடைய சொந்தக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர் வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தார், இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியாக ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து நான் யாரையும் மரியாதை குறைவாக நான் பேசினதாக நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன்.